from NCERT textbook from the topic system of particles and rotation motion topic la irundhu 7.12 sum paakalam parunga. A solid cylinder of mass 20 kg rotates about its axis with angular speed 100 radian per second. The radius of the cylinder is 0.25 meter. What is the kinetic energy associated with the rotation of the cylinder? What is the magnitude of angular momentum of the cylinder about its axis? அப்போ நமக்கு ஒரு சாலிட் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மாஸ் 20 கிலோகிராம் சொல்லியிருக்காங்க. இது ஆங்குலர் வெலாசிட்டி 100 ரேடியன் பர் செகண்ட்ல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சிலிண்டருடைய ரேடியஸ் 0.25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் இந்த சிலிண்டர் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், அதாவது ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆங்குலர் மூமெண்ட்டும் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இப்போ நம்ம கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் எழுதிக்கலாம். இப்போது சாலிட் சிலிண்டருடைய மாஸ் வந்து 20 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி 100 ரேடியன் பர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரேடியஸ் வந்து 0.25 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. வேணுன்னா இதை 1/4 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி கொஷினில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஆங்குலர் மொமெண்டம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர், இதுதான் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா. அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சாலிட் சிலிண்டர் இல்லையா, சாலிட் சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஸ்கொயர் பை டூ. சாலிட் சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர் பை டூ. அப்போது ஆஃப் இன்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இந்த மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க 20 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து இந்த ரேடியஸ் வந்து 1/4 தெரியுது உங்களுக்கு. அப்போ 1/4 ஸ்கொயர்னு போட்டுங்க. இன்ட்டு இங்கே ஒரு 1/2 இருக்குது கரெக்டுங்களா, இது ஒரு 1/2 அப்படின்னு போட்டோமா இன்ட்டு 100 ஒமேகா வந்து 100 தானே, ஸோ 100 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம சிம்ப்ளை பண்ணணும். இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா அப்போ கைனடிக் எனர்ஜி, இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும் பாருங்க, இந்த கைனடிக் எனர்ஜி வந்து 3125 ஜூல் அப்படின்னு கிடைக்கும்ப்பா கைனடிக் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜிக்கு என்னென்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ சாலிட் சிலிண்டருக்கு வந்து ஃபார்முலா எம்ஆர் ஸ்கொயர் பை டூ. ஸோ அது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டோம், ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், ஐ ஒமேகா. ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா ஐ ஒமேகா. ஐ என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எம்ஆர் ஸ்கொயர் பை டூ ஃபார் சாலிட் சிலிண்டர் இன்ட்டு ஒமேகா போட்டுருங்க. எம் வந்து எவ்வளோ 20 கொடுத்துட்டாங்க, இன்ட்டு ஆர் எவ்வளோப்போ அது ரேடியஸ் வந்து நமக்கு 1/4 தெரியல 0.5, ஸோ 1/4 ஸ்கொயர் போட்டு இன்ட்டு ஒரு 1/2 இருக்குது இன்ட்டு ஒமேகான்னு உங்களுக்கு போட்டுங்க. ஒமேகா எவ்வளோ 100 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். இது சிம்ப்ளை பண்ணுறோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 62.5 கிடைக்கும். யூனிட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஜூல் செகண்ட். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து 62.5 ஜூல் செகண்ட் கிடைச்சிருக்கு. கைனடிக் எனர்ஜி வந்து 3125 ஜூல் அப்படின்ற இந்த சிலிண்டருக்கு சாலிட் சிலிண்டருக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா.